இந்த சாயங்கால வேளையில இந்த புதிய நபர் புதனுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களும் குழுவினர் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளுதல், ஸோ டிஸ்கவரிங் காட்ஸ் வில். ஸோ இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்டர்வியூ இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல நம்ம அறிவை இன்னும் அதிகமாய் இன்னும் தேவனுக்குள்ளாக கொண்டு போகுமாறு ஒரு நல்ல சேர்மனும் இருக்கு. வில்லியத்தில் நமக்காக நம்ம ஷேர் பண்ண போறாங்க பைபிள் ஸ்டடி. ஸோ அதுக்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செஷனுக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் நல்ல பிதாவே இயேசுப்பா, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக நன்றி இயேசுப்பா. சூப்பர் இயேசுப்பா, மட்டுமாக சிறு கூட்டமாய் நாங்கள் ஒன்று கூடி இயேசுப்பா உங்களுடைய வேதத்தை நாங்கள் அறியவும் இயேசுப்பா இன்றைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான டாபிக் தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற டாபிக்கை நாங்கள் தியானிக்க போகிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா உங்க கிருபையின் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுப்பா. உங்க சித்தம் என்னவோ அதை சரியாக நாங்கள் கண்டுகொள்ளவும் அதற்கேற்றவாறு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு நீங்க கிருபை அருளுங்க இயேசுப்பா. சூப்பர் இயேசுப்பா, நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்க சித்தத்தை விட்டு வழி விலகி போகாதபடி இருக்க எங்கள் கிருபை அருளுங்க இயேசுப்பா. நாங்கள் இயேசுப்பா பல பிரச்சனைகள், பல நிந்தைகள், பல அவமானங்களை ஃபேஸ் பண்ணாலும் உங்க கிருபை வசனம் எங்களோடு கூட இருந்து இயேசுப்பா சரியான பாதையிலே எப்பயாவது நடத்த இயேசுப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்வாறு நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் நன்றி சொல்லுகிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா வரப்போகிறதுக்கும் இயேசுப்பா ஒவ்வொரு செஷனையும் நீங்க ஆசீர்வதிங்க இயேசுப்பா. ஒவ்வொரு செஷனையும் உங்க நாமம் அதிகப்படியாய் மகிமைப்பட நாங்கள் செபிக்கிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா இன்றைக்கு வந்திருக்கிற இயேசுப்பா ராஜன் பிரகாஷ் நீ ஆசீர்வதிங்க இயேசுப்பா. இன்டர்வியூ பண்ண போற நான்சி ஆசீர்வதிங்க இயேசுப்பா. அது மட்டும் இல்லாம இயேசுப்பா பில்லி அங்கிளும் இயேசுப்பா நீங்க ஆசீர்வதிங்க இயேசுப்பா. எல்லாரும் உங்களுடைய சித்தத்தை இயேசுப்பா இன்றைக்கு அவர்கள் செய்ய அவர்களுக்கு இந்த பலனை தந்து அந்த ஞானத்தையும் அறிவையும் தந்து நீங்க வழிநடத்துங்க இயேசுப்பா. எங்கள் அனைவரையும் நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி உங்க பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீ பெரிசு கிறிஸ்தன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோ அடுத்தபடியாக நம்ம சுவாரஸ்யமான நேர்காணலுக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். சோ இன்டர்வியூ நடத்துறதுக்காக நம்ம மத்தியில் உள்ள நான்சி இருக்காங்க. சோ நான்சி இஸ் ஃப்ரம் கோதகிரி. சோ அவங்க வந்து இன்னைக்கு ராஜன் பிரகாஷ் அண்ணன் இன்டர்வியூ பண்ண போறாங்க. சோ நம்ம எல்லாரும் ஆர்வமாய் கவனித்து இதுல இருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்வோம் நான் நம்புறேன். ஓவர் டு யூ நான்சி. Thank you அண்ணா. என்னோட வாய்ஸ் கேக்குதா கிளியரா? Yes ma'am, it's clear. Okay, good evening everyone. குட் ஈவினிங் அங்கிள். நான் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறது ராஜன் பிரகாஷ் அங்கிள். அங்கிள் வந்து ஹீஸ் அ ப்ரொஃபஸர் அண்ட் ஹீஸ் ஒர்க்கிங் இன் மதுரை தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் அவருக்கு ஒரு கிடைச்ச ஸ்லாக்கியம் என்னன்னா அவர் படித்த காலேஜ்லயே அவர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு. தட்ஸ் அ பிளெஸிங் ஃப்ரம் காட். அவங்க வந்து ஃபேமிலியா அவங்க வந்து EU EGF மினிஸ்ட்ரியில ஈடுபடுறாங்க. அதுக்காக லெட்ஸ் பிரேஸ் காட். அதுக்கப்புறம் ஆண்டி வந்து அவங்களுமே ஒரு டீச்சர் தான். அவங்களுக்கு அருமையா ரெண்டு பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ நான் இப்போ ஐ வெல்கம் அங்கிள் இந்த இன்டர்வியூக்காக. அங்கிளை வந்து நான் த்ரூ லார்ட்ஸ் நேம் அவர் நான் வெல்கம் பண்றேன். ஸோ அங்கிள் தேங்க்யூ நான்சி இன்ட்ரோடக்ஷன். கேக்குதா நான் பேசுறது? தேங்க்யூ. Thank you for inviting me for this. So I don't know whether I deserve this or not. நீங்க வந்து தூதுவிட்ட ஆள் வந்து ஜீவா. ஸோ அவன்கிட்ட வந்து நான் பார்த்தேன்னா ஐ கேன் நாட் சே நோ. ஸோ அவன் வந்து பார்த்தேன்னா முதலே வந்து எஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்டோட தான் ஆரம்பிச்சான். அவனே வந்து எஸ் போட்டுட்டு தான் நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னு தான் ஆரம்பிச்சான். சரி, ஓகே ஓகே. ஸோ வி டிஸ்கஸ் ஓகேண்ணா. ஸோ ஹவு லாங் யூ சப்மிட் பார்க்கலாம். ஓகே அங்கிள், ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற டைம் வந்து கம்மின்றதுனால நம்ம குவெஸ்டின்ஸ்குள்ள போய்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கிள், இப்போ தேவனுடைய சித்தத்துக்கும் நம்ம ஸ்பிரிட் தான் நம்மளை வழி நடத்துறாரு, ஹோலி ஸ்பிரிட் தான் நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்றதுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய மாம்சத்தை நிச்சயில போகிறோம் அப்படின்றதையும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றதுங்க அங்கிள்? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் ஆன்சர்.
தேவனுடைய சித்தத்துக்கும் மாமிசத்துக்கும் உள்ள வந்து வித்தியாசத்தை எப்படி பார்க்கணுன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன் தான். நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோன்னா நம்ம வேல்யூஸ். ஸோ நம்முடைய வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கு, வாட் மேக்ஸ் அப்படின்றதுக்காண்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வேல்யூஸ்னா என்ன? ஸோ ஃபார் விச் யூ ஆர் கிவிங் ப்ரியாரிட்டி, எதற்கு நம் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றது அடிப்படையில் தான் நம்ம பண்ணுறோம். அது ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மேரேஜுக்கு வந்து ஒரு அலையன்ஸ்க்கு நான் நிறைய பேர்ட்ட பேசும்போது எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, நல்ல ஒரு பிலீவராக இருந்தால் போதும், காட்ஸ் வில் இருந்தால் போதும் அப்படின்வாங்க. ஆனால் வென் ஐ ப்ரப்போஸ் அண்ட் வென் ஐ டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன வரும் கேட்டீங்கன்னா, கடைசி வந்து ஒரு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டி இஷ்யூஸ் லைக், அப்போ அந்த பொண்ணு வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு அழகாக இல்லை அப்படின்ற மாதிரி முதல்ல அதை வந்து ஸ்டாப் பண்ண ப்ரப்போசல் ஸ்டாப் பண்ணவங்களும் பசங்களையும் பார்த்துருக்கேன். அந்த பையன் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு சம்பாதிக்கல, நான் வந்து 5 digit சேலரி எதிர்பார்த்தேன், கம்மியாக தான் வாங்குறாங்க, இதை வச்சு ரன் பண்ண முடியாதுன்ற ரீசன் சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த ப்ரப்போசல் வித்ரா பண்ணவனே பார்க்குறேன். ஆனால் இனிஷியலாக பண்ணும்போது வந்து எல்லாரும் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் இதுதான், எல்லாரும் சொல்லுமா, ஐ வாண்ட் காட்ஸ் வில் டு பீ டன், ஐ வாண்ட் பிலீவர், இதை தவிர எதுவுமே வேண்டாம் அப்படின்வாங்க. ஆனால் ஃபைனலாக வரும்போது அந்த ஃப்ளஷ் வந்து டாமினேட் ஆகிறது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரியாரிட்டி எப்படி எந்த அளவுக்கு நீ காம்ப்ரமைசிங்காக நீங்கள் இருக்கீங்கன்றதான் முக்கியம். ஸோ வென் யூ கெட் 2 jobs, ஸோ ஒன்று வந்து ஹையர் சேலரி, ஒன்று லோயர் சேலரிங்கும்போது, ஸோ வென் யூ ஆர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் வென் யூ ஆர் சூஸிங் அ ஜாப் ஒன்லி பிகாஸ் இட் ஹேஸ் ஹையர் பே அப்படின்னு மட்டும் நீ ஒரு ரீசனாக வச்சு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ அங்கே வந்து ஃப்ளஷ் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணும். இட்ஸ் நாட் தட் யூ ஹேவ் டு சூஸிங் அ ஹையர் சேலரி இஸ் ராங் அப்படின்னு நான் சொல்லலை, அதை மட்டும் நீங்கள் வச்சு பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் the domination of flesh. சரி, பட் இஃப் யூ ஆர் இன் கண்ட்ரோல் அண்ட் ஸ்பிரிட் அப்படின் போது என்னென்னா, ஸோ வந்து வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. நீ ப்ரியாரிட்டிஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது த திங் இஸ் யூ ஹேவ் டு ஹேவ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட். ஏன்னா காட் சேஸ் அபைட் இன் மீன் சொல்கிறாரு, அபைட் இன் மை வேர்ட்ஸ், அபைட் இன் மை லவ். ஸோ அந்த இதில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு செட் யுவர் ப்ரியாரிட்டிஸ் இன் அ கரெக்ட் வே. இதுதான். So that's my experience. எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும், அந்த ஃப்ளஷ் உடைய டாமினேஷன் ஏதாவது பாயிண்ட்ல வரதான் சரி. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும்போது when you are abiding in God, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு டெசிஷன் எடுப்பதற்கு, ப்ரையாரிட்டி செட் பண்ணதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம அவுட்கம் வந்து 2 தான். ஒன்று வந்து when you are working with God, சரியா, when you are going with God, when you are led by Holy Spirit, உனக்குள்ளே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் தி அவுட்கம் ஆஃப் தி ஆர் அவுட்புட் ஆஃப் தி ஸ்பிரிட் லைஃப்ல லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஆனால் அது ரெண்டுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் அ சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இஃப் யூ ஹேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ஏனோ தானோ வந்து ஃப்ரூட்லெஸ் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு கேட்டால், தட் இஸ் டேக்கன் டெசிஷன் பேஸ்ட் ஆன் த ஃப்ளஷ். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஹவ் வி லிவ் அப்படின்றதான் தட் டிசைட்ஸ். தேங்க் யூ அங்கிள். அந்த க்வெஸ்சன் வந்து நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணியிருக்கும், அவங்களோட டெசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுல. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அங்கிள், இப்போ நம்ம காட்ஸ் வில் நம்ம கரியருக்கும் ஸ்டடீஸ்க்கும் அது இம்ப்ளை ஆகுமா? பிகாஸ் பைபிள்ல வந்து டைரக்டா எங்கேயுமே கரியருக்கும் ஸ்டடிக்கும் டைரக்டா எந்த லிங்க்குமே கொடுத்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது டைரக்டா. ஸோ அது ஆண்டவருடைய சித்தம் கரியருக்கும் ஸ்டடீஸ்க்கும் நம்ம லிங்க் பண்ணி தான் யோசிக்கணுமா அப்படின்றது தான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். காட்ஸ் வில் வந்து எல்லா இஸ் தேர் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் இல்லையா? இன் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் யூ ஹேவ் டு செக் காட்ஸ் வில், யூ ஹேவ் டு வர்க் ஒன்லி வித் காட் வில். எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கும்போது ஸ்டடீஸ் அண்ட் கரியர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் வில் இஸ் தேர் ஃபார் யுவர் லைஃப் அண்ட் மை லைஃப். ஸ்டடீஸ்லையும் இதுலையும் சரி, ரெண்டு ஆஸ்பெக்ட். ஒன்று ஸ்டடீஸ்ன் போது எது படிக்கணுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் வில். செகண்ட் ஆஸ்பெக்டில் வந்து நல்லா படிக்கணுமா அப்படி வேண்டாமான்றது வந்து காட்ஸ் வில்லாக இருக்கான்றதை கேட்கக்கூடாது. சரியா, எது படிக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு டிசர்வ், உங்களுக்கு இருக்க ப்ரேயர்ஃபுல்லாக வந்து யூ ஹேவ் டு டிசைட் அண்ட் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் யர் மென்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் பீப்புள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் டு ப்ரே அபவுட் இட் அண்ட் என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றது பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு வந்து பிளைண்டாக இருக்கனால வந்து கொஞ்சம் எல்டர்ஸ் என்ன சொல்ல வச்சு நம்ம ப்ரேயர்ஃபுல்லாக டிசிஷன் எடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்.
ஆனா லாங் ரன்ல ஒரு அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் ஃபர்தர் ஸ்டடிஸ் நீ படிக்கணும்னு நினைச்சேன்னா யூ ஹாவ் டு ப்ரேயர்லி டிசைட் அண்ட் யூ ஹாவ் டு கெட் த கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் காட்ஸ் வேர்ட் ஆர் காட்ஸ் பீப்புள் அண்ட் த்ரூ ப்ரேயர் வந்து பண்ணாது. ஆனால் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன்னா படிப்பில் வந்து யூ ஹாவ் டு புட் யர் மேக்ஸிமம் எஃபோர்ட். ஐ எம் நாட் சேயிங் தட் யூ ஹாவ் டு கெட் அ கோல்டு மெடல் ப்ராப்பராக இருக்கும்னு கிடையாது. பட் வாட் எவர் தட் யூ ஹாவ் டு ஸ்டட் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதில் வந்து இருக்கிறதுல உன்னால் முடிஞ்சது பெஸ்ட் பெஸ்ட்டை நீ கொடுக்கணுன்றதுல வந்து அதில் காட்ஸ் வில் ஆர் நாட் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா சம்டைம்ஸ் பசங்க சொல்லுவாங்க ஆண்டவர் வந்து ஆண்டோடைய வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆண்டோடைய சித்தம் வந்து அதனுடைய கிருபைனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் குட் உண்மை தான் அது. நிறைய நேரங்களில் பாஸ் ஆனது நல்ல மார்க் வந்து ஜஸ்ட் காட்ஸ் கிரேஸ் புரியுதா. ஆனால் ஃபெயில் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் பிளேம் காட் கேனாட் குட் சரியா யூ கேனாட் பிளேம் காட் யூ கேனாட் அதுக்கு வந்து தப்பு. தெர் ஆர் எக்ஸம்ஷன்ஸ் தெர் ஆர் எக்ஸம்ஷன்ஸ் காட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லாக வந்து ஒரு சில டைம் நம்ம லைஃப்ல வந்து ஃபெயில் ஆகிற ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஏன்னா ஐ கேன் கிவ் டூ ரீசன்ஸ் ஒரு பையனும் செவன்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ப்ரேயர் செல்ல கூட படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் எக்ஸாமில் வந்து அவங்க சொல்லி கொடுத்த எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த ரெண்டு பசங்களும் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபெயில் ஆனாங்க. அதில் வந்து செட் தட் ப்ரியாரிட்டிஸ் ஆனால் அது ரெண்டு கேஸ் தான் நாட் ஆல் த பீப்புள். ஸோ உள்ள படிக்க போயிட்டா அப்படின்னு கேட்டேன் இட் இஸ் காட்ஸ் வில் ஹேவ் டு ஷைன் இன் யுவர் ஸ்டடிஸ் அண்ட் வென் கமிங் டு த கரியர் அண்ட் அகெயின் வந்து பார்த்தேன்னா தட்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் வில் என்னன்ற பார்த்துட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ த லைஃப் பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ வென் டேக் ஜோசப் ஸோ காட் ஹாஸ் அ பிக் பர்பஸ் ஏன்னா ஆஸ் லாங் அஸ் ஐ ஹாவ் அ பர்பஸ் இன் மை ஃபார் காட் ஹாஸ் அ பர்பஸ் ஃபார் மை லைஃப் அண்ட் காட்ஸ் வில் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ காட் ட்ரெயின் ஹிம் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் டேனியல் எடுத்துனா காட் ட்ரெயின் ஹிம் டேவிட் எடுத்துனா காட் ட்ரெயின் ஹிம் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அண்ட் ஃபார் அ பிக் கேரியர் அதே போல டிசைபிள்ஸ் எடுத்துனா காட் ட்ரெயின் தான். ஸோ கேரியர் எடுத்துட்டாலும் சரி காட்ஸ் வில் இஸ் அப்சொல்யூட்லி தேர் அண்ட் யூ ஹாவ் டு திங்க் யூ ஹாவ் டு ப்ரேயர்ஃபுல்லி ஹாவ் டு டிசைட் அண்ட் வாட் இஸ் காட்ஸ் பிளான் ஃபார் யூ அண்ட் வாட் இஸ் காட்ஸ் பர்பஸ் ஃபார் யுவர் லைஃப் உனக்கு என்ன கால் இருக்கு வாட் இஸ் அ கால் அதை பேஸ் பண்ணி தான் யூ ஹாவ் டு சூஸ் யுவர் கரியர். ஸோ வென் ஐ வாஸ் மேபி 1998 முடிக்கிறப்போ ஸோ அப்போ வந்து கேம்பஸ் என்ட்ரிஸ் வரும்போது எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மை நேம் வாஸ் கேப் பட் வந்து எனக்கு வந்து ஐ ஹேட் அ பிளான் தட் இஸ் மை காட்ஸ் கால் ஃபார் மீ இஸ் டு கம் ஃபார் டீச்சிங் கேரியர் டீச்சிங்னா தான் போகணுன்றது எனக்கு அழைப்பு. எனக்கு வந்து சின்ன வயசுல அந்த ஒரு கால் இருந்ததுனால ஐ சோஸ் அ டீச்சிங் கேரியர் தட்ஸ் காட்ஸ் கால் ஃபார்மிங் தட்ஸ் காட்ஸ் பிளான் ஃபார்மிங் எனக்கு அதில் ஒரு பர்பஸ் இருக்குன்றதான் நான் ஃபீல் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா ஐ சோஸ் தி கரியர். அன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க மேட் அ ஃபுல்லிஷ் டெசிஷன் வாங்க தட்ஸ் ஃப்ளஷ் தட்ஸ் கம் அவுட் ஆஃப் ஃப்ளஷ் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஐ ஹவ் ஒன் டர்ன் பேக் ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ் அதுதான் வந்து இந்த ஃப்ளஷ் இருக்கும் ஸ்பிரிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ காட்ஸ் பிளான் நமக்கு வந்து இருக்கும் யூ சூஸ் அ கரியர் அதுதான் நான் சொன்னேன் நிறைய சேலரி இருக்கு கம்மி சேலரியாக இருந்தாலும் சார் யூ ஹாவ் டு ப்ரேஃபுல்லி டிசைட் லாட் விச் ஒன் யூ ஹாவ் டு சூஸ் விச் ஒன் ஐ ஹவ் டு சூஸ். ஸோ நான் 2000 நான் ஜாயின் பண்ணுறப்ப டீச்சிங் வந்தப்போ தட் வாஸ் லோயஸ்ட் சேலரி அண்ட் 2005 வென் ஐ ட்ரான்ஸ்ஃபர் டு டிசி டிசியில் வந்து அப்போ வந்து அங்கே திருப்பி ஜாப் கிடச்சிட்டு வந்தப்பையும் தட் வாஸ் லோயஸ்ட் சேலரி அண்ட் அப்போயும் நான் பண்ணேன் ஐ ஹேட் சம் அதர் பிளான் ஃபார்மிங் அப்போ ஐ ஹாண்ட் டு கோ ஃபார் ஜாதவ்பூரில் போய் ஃபுல் டைம் பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ஐ ஹேட் த ட்ரீம் தட் அங்கே வந்து ஒரு இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பர்சன் வாஸ் தேர் அவர் தான் எனக்கு வந்து சூப்பர்வைசராக பிஹெச்டி கைடாக வந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். பட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து அட் சேம் டைம் டிசினே கிடைச்சது பட் வென் ஐ ப்ரே எனக்கு வந்து அந்த ஆசை அதையும் ஆண்டவர் தான் கொடுத்தார் அண்ட் காட் கிராண்டட் மீ அதுவும் ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தார் இதையும் ஆண்டவர் தான் கொடுத்தார். நான் ஜோம் பண்ணப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காட் கேவ் மீ பிகாஸ் ஐ ஆஸ்க் ஃபார் இட் அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காட் கேவ் மீ பிகாஸ் இட் வாஸ் ஹிஸ் வில் இட்ஸ் ஹிஸ் டிசைட் சரி அவர் விருப்பம் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய விருப்பம். ஸோ எதுக்கு நம்ம ஈல்ட் ஆகிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் த சாய்ஸ் வித் மீ புரியுதா. ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல போயிருந்தேன்னா இன்னைக்கு மேபி ஃபாரின் கண்ட்ரியில் இருந்திருக்கலாம் நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் செகண்ட்ல இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் தட் இஸ் சம்திங் மீனிங் இன் இட். ஸோ கரியரில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கோ அக்கார்டிங் டு காட்ஸ் வில்.
எஸ் அங்கிள், தேங்க்யூ சோ மச் அங்கிள். நெக்ஸ்ட் குவெஸ்டின், இப்போ வந்து நம்ம காட்ஸ் வில் பத்தி இவ்வளோ பார்த்துருக்கோம் அங்கிள், பட் இதுலயும் டவுட்ஸ் இருக்கும், லைக் இது வந்து நம்ம சித்தத்தின் படிதான் நடக்கிறோமா அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கணுமா, இல்ல ஆண்டவரே அவருடைய சித்தத்தின்படி நம்மள நடத்துவாரா? அது ஒரு ஒரு பிலிப் என்னன்னா கடவுளுடைய பிள்ளைகளை வந்து ஆண்டவரே நடத்திட்டு போயிடுவார் அப்படின்றது. அதாவது ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து உங்க அப்பா அம்மா வந்து உன்னை இங்கே கூப்பிட்டு போவோம், தூக்கிட்டு போவாங்க இல்லையா, கையில வச்சு அப்படியே இடுப்புல வச்சு கொண்டு போவாங்க, ஒரு ஸ்டேஜ் வரும்போது கை பிடிச்சிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு உன்னை கொண்டு போயிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை கையை பிடிச்சி எங்கெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்களா இல்ல இல்லையா? ஒரு ஸ்டேஜ்ல இன்னும் வந்து பார்த்தோன்னா வெரி மெரி பீப்புள், பிக் பீப்புள், ஏஜ் பீப்புள், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். ஆண்டவர் ஷோஸ் த இம்மெச்சூரிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் வாக், இன்னும் சின்ன குழந்தைகளாகவே இருக்கிறான்னு சொல்ல இருக்கும். இட் டசன்ட் மீன் தட் அம்மா அப்பா கையை உதறி விட்டு நான் வான்னு சொல்லல இல்லையா. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ காலேஜ் சைல்ட் நீ என்ன பண்ற, நம்ம செய்யறது வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்குமா பிடிக்காதா, அவங்களுக்கு சந்தோஷத்தை தருமா இல்லையா, அப்படின்றத வந்து திங்க் பண்ணிக்கிற, திங்க் பண்ணி செயல்படுறதுக்கான மெச்சூரிட்டி நமக்கு வந்து இல்லையா. ஸோ காட்ஸ் வில் வந்து வில் ஹேப்பன் இன் மை லைஃப், காட் வில் ஒர்க் ஹிஸ் வில் இன் மை லைஃப் இஃப் ஐ ஒர்க் வித் ஹிம். அதான் ஸோ நான் வென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் காட், வென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் காட், வென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பிளான், அப்பதான் கடவுளை புரியாம அவருடைய பிளான் என்னன்றது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ வென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் காட், வென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் பிளான் ஃபார் மை லைஃப், சரியா, அவருடைய ஆக்டிவ், அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றது வந்து பார்த்தா எனக்கு தெரியும். ஸோ தட் வில் ஹெல்ப் மீ டு சூஸ் வாட் இஸ் காட்ஸ் வில் ஃபார் மை லைஃப் இல்லையா. ஸோ த பைபிள் டீச்சர்ஸ் வாட் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃபார் மீ அப்படின்றது, அவருடைய கேரக்டர் என்ன, ரொம்ப அவர் எப்படி செயல்படுவார் அப்படின்றது. ஸோ தட் வில் ஹெல்ப் மீ டு சூஸ் சரியா. ஸோ மெச்சூர்டாக வரும்போது when I become elder, I have to walk with God at the same time in another. I have to decide based on what God taught me, what I learned from God. So that's very important. Yes, uncle. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா அங்கிள், இப்போ காட்ஸ் வில், நம்ம வந்து தேவனுடைய வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அவ பேசினா பெட்டரா இருக்கும். திருப்பி ஜாயின் பண்ணலாம், ஒரு 2 மினிட்ஸ் பார்க்கலாம், பார்த்துட்டு நெட் கட்டாய போயிட்டு ஜெனிஷா கம்மி பண்ண முடியுமா? ஓகே அங்கிள், ஓகே அங்கிள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஆண்டவரோட சித்தத்தை அறியறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்குதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஆண்டவரோட சித்தத்தை அறியறதுக்கு இவ்வளோ ப்ரே பண்ணணும், ஃபாஸ்ட் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் டெய்லி ஆக்டிவிட்டீஸோட கண்டினியூ பண்ணலாம், ஆண்டவர் என்ன லீட் பண்ணுவாரு, ஏன்னா நான் அவரோட பிள்ளை அப்படின்னு நான் கண்டினியூ பண்ணலாமா, இல்லாட்டி நான் வந்து உட்கார்ந்து ப்ரே பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி ஆண்டவரோட சித்தத்தை கண்டுபிடிக்கணுமா? ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்குதா? இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொசீஜர்? ப்ரொசீஜர் கேட்டிங்ஸ் ஒன்று சார், தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, அப்படி இருந்ததுன்னா எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, ஆனால் வந்து கேட்டீங்க போனதே நான் சேர்த்தே நான் சொன்னேன் நினைக்கிறேன், அவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே நான் அதுவாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இம்மெச்சூர்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதுவாக நடக்கும் அப்படின்றது, அவனோடய எல்லாம் பார்த்துக்குவான்னு நினைக்கிறது தப்பு இல்லையா. நம்ம வந்து ஸோ வி ஆர் டிபெண்டிங் ஆன் காட், ஆனால் வி ஆர் வாக்கிங் வித் காட், அதில் வந்து பண்ணும்போது வி ஹாவ் டு ஒர்க் வித் காட். அதுதான் சார் இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கிறோமா, அவர் வந்து அதை சொன்ன நினைச்சது வந்து பொண்ணு கேட்டதுக்கு
அவரு அவர் ஆனால் அவரை வந்து என்னுடைய விருப்பத்தின்படி நான் செயல்பட வைக்கிறேனா அப்படின்னு நினைக்கிறது. சம்டைம்ஸ் ஈவன் இன் மினிஸ்ட்ரியில கூட என்னன்னா, ஸோ வி வில் பிளான் அண்ட் ஆஸ்க் டு ஆஸ்க் காட் டு எக்ஸிக்யூட் இட். நம்ம பிளான் பண்ணிட்டு ஆண்டவரை இதை செஞ்சு முடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் வி வில் எக்ஸிக்யூட், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆல் ஆஸ்க் காட் டு சிம்பிளி வாட்ச் அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய நேரங்களில். வந்து அது ஒன்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த காட்ஸ் வில் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஷுட் பி at the first stage. Firstly vandu paathana we have to think of, we have to pray and we have to find for God's will. One. Renda vandu paathana procedure appindradha vida it is all about the relationship with God. Na sonnaleya eppadi vandu unga amma appa vandu chinna vayasula vandu nee kaiyapattu vandu vittu velai vandhaalo nee purinjikringo adhe pola vandu paathana how much you understand God appindradhu dhaan all this the Bible reading, quiet time and second thing vandu paathana prayer life and then fellowship and then discussing with your mentors. இது எல்லாமே அடுத்த ஸ்டேஜ். ஸோ இது எல்லாமே டிஸ்கஸ் பண்றப்ப யூ மஸ்ட் பி ஓப்பன் பிஃபோர் லார்ட். இன்னைக்கு உள்ளுக்குல வந்து ஹிடனா வந்து நிறைய வந்து அஜெண்டாஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் காட்ஸ் வில கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா யூ ஃபைண்ட் காட்ஸ் வில். நம்ம ப்ரேயர் பண்ணும் போதும் சரி, பைபிள் எடுத்து படிச்சு குவைட் டைம்ல வந்து ஆண்டவரே எங்களோட பேசுங்க அப்படின்னு சொல்லும் போதும் சரி சரியா, அல்லது டிஸ்கஸிங் வித் காட்லி பர்சன், ஒரு மென்டார்ட்ட ஒரு சீனியர் பர்சன்ட்ட நீங்க இதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணும் போதும் சரி, யூ ஹாவ் டு பி ஓப்பன், யூ ஹாவ் டு பி ஓப்பன். ஏன்னா மெனி டைம்ஸ் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் பார்த்துருக்கேன் அல்லது ஃப்ரெண்ட்ஸ்ல பார்த்துருக்கேன், அவங்க வந்து இந்த விஷயத்துல பண்ணும்போது தங்களுக்கு பாசிட்டிவான ஆன்சர் யாரு தருவாங்களோ அவங்கள்ட்ட தான் அப்ரோச் பண்ணுவாங்க. பாசிட்டிவான ஆன்சர்ஸ் யார் தருவாங்களோ அவங்கள்ட்ட தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி திஸ் இஸ் காட்ஸ் வில் அப்படின்னு சூஸ் பண்ண முடியாது. ஈவன் ஃபார் த பிலீவர் சர்க்கிள், பிலீவிங் சர்க்கிளே வந்து பார்த்தோன்னா ப்ரேயர் செல்ஸ்ல வந்து பார்க்கும்போது ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ண நினைக்கும் போது என்ன நினைக்கிறான்னா, இ டிஸ்கஸ் வித் ஹிஸ் ஓன் ஃப்ரெண்ட்ஸ், பிலீவிங் சர்க்கிளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. உடனே என்ன சொல்றாங்க, ஏ அந்த பொண்ணு பிலீவர், நீயும் பிலீவர், உடனே என்ன பண்ணு, நல்லா பண்ண, நல்லா சூப்பர் மேட்ச் தான் நீங்க பண்ண, நேர்த்தி விடுறாங்க. This is not a good thing. இது வந்து கிடையாது, புரியுதா? ஸோ யூ ஹாவ் டு பி ஓப்பன் பிஃபோர் த லார்ட். சாமி எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ளுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னால்தான், ஸோ தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வில். அப்பதான் காட்ஸ் காட்ஸ் வில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்க முடியும், அப்பதான் டிசைன் பண்ண முடியும், சரியா? ஸோ ஐ திங்க் ஐ ஆன்சர் த க்வெஸ்சன். எனி எஸ் அங்கிள், தேங்க்யூ சோ மச் அங்கிள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை எங்க மத்தியில கூட்டிட்டு வந்ததுக்காக நாங்க ஆண்டவரை தேங்க் பண்றோம். இந்த மாதிரி பீப்புள எங்களோட லைஃப்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எங்களோட கேள்விகளை கேட்கிற மாதிரியும் ஆன்சர் பண்ற மாதிரியும் ஆண்டவர் எங்களுக்கு பீப்புள கொடுத்திருக்கிறார், அதுக்காக நாங்க ஆண்டவரை தேங்க் பண்றோம். இந்த நேரத்துல நான்சியும் தேங்க் பண்றேன், அவ இவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த இன்டர்வியூக்காக அவர் ரொம்ப ரெடியா எக்ஸைட்டடா இருந்திருப்பான், இன்டர்நெட் இஷ்யூனால லாஸ்ட் மினிட் ஜாயின் பண்ண முடியல. And Jeevana, thank you so much for bringing Rajat Prakash uncle. And Jeshuran anna, evlo pain edutha indha questions ella nalla mandaya odachi ukandu prepare pannadukku annaku dhaan na thank pannu, evlo busy ah irundhalum indha work anna vandu vittu kudukradhe illa. Adhe mari Billy uncle um engalukku andha oru space kuduthirukanga indha mari questions raise pannadukku, indha mari oru platform kuduthirukkar. So thank you so much Billy uncle. Okay, ipo namma nammoda next session kullala pola. ராஜ பிரகாஷ் அங்கிள் வழியா நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாரு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. And I hope நிறைய பேருடைய questionsக்கு answer கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். So மட்டுமாக நம்ம அடுத்த செஷனுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். மிக முக்கியமான செஷன், தேவனுடைய சித்தத்தை பற்றி அறிய தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். ஸோ தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ண நம்ம அருமை வில்லியா அங்கிள் இருக்காங்க, நம்ம செஷனுக்குள்ளாக போவோம். அங்கிள் ஓவர் டு யூ. One minute. இன்னைக்கும் ஜூம்ல வந்து நான் அவ்வளவு எக்ஸ்பர்ட் சொல்ல முடியாது,
இது எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா, இந்த ஜூமுக்கு ஸ்பெல்லிங் சொல்லி கொடுத்ததே ராஜன் பிரகாஷ் தான். இந்த கோவிட் லாக்டவுன் அது மாதிரிலாம் பேச்சு வர்றதுக்கு முன்னாடியே மதுரை ஐசியூல வந்து தே வாண்டட் டு ஹாவ் அ ப்ரோக்ராம், ஆன்லைன் டீச்சிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு. அப்போ டைட்டஸ் புஸ்தகத்தை படிக்க சொல்லி இப்போ ராஜன் பிரகாஷும் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற சார் ஜானிலியும் ரெண்டு பேரும் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் ஐ வில் பி வெரி ஹாப்பி, ஆனால் எனக்கு ஆன்லைனில் டீச் பண்ணது ஒன்றுமே தெரியாதேன்னு சொல்லி சொன்னேன். அவங்க தான் எங்களுக்கு டீச் பண்ண எனக்கு ஃபுல்லாக டீச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு இப்போ ராஜன் பிரகாஷ்காக அதிகமாக நன்றி செலுத்துக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு எல்கேஜி கிளாஸ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் நீங்க அறிந்திருக்கிறதுபடி ஸ்டில் ஐ எம் ஸ்ட்ரகிளிங், பட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு காட் ஃபார் ராஜன் பிரகாஷ் அண்ட் ஜானிலி அந்த மாதிரி ஒரு என்ன எக்யூப் பண்ணதுக்காக இந்த நாட்களிலே. அதை தொடர்ந்து நம்ம பைபிள் ஸ்டடி சீரீஸ்க்கு போக உதவி செய்த ஜானிலி நம்ம முன்னாலேயே இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ராஜன் பிரகாஷ் இன்னைக்கு கொடுத்த பாயிண்ட்ஸ்க்காக அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் ஹிம், லெட்ஸ் ப்ரே. எங்களை அதிகமாக நேசிக்க அன்பின் தகப்பனே, இந்த அருமையான பைபிள் ஸ்டடி நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை நாங்கள் வீட்டில் இருந்தாலும் கூட கதாவே வசனம் ஒரு விடுதலையோடு கூட வரத்தக்கதாக எங்களுக்கு நீ கிருபை பாராட்டுக்கு அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செகண்ட் சீரீஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய வேண்டும் நாங்கள் யோசித்தோம். ஆனால் இந்த கடந்த 10 வார காலமாக எங்களை நீ அற்புதமான விதத்திலே எங்களை வழிநடத்தி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆங்கர்ஸுக்கு நீ கொடுத்த நல்ல எண்ணங்களுக்காக ஸ்தோத்திரம். புதன்கிழமை தோறும் ஒருவேளை சீக்கிரட்டாக வைத்து யார் வரப்போகிறா என்று தெரியாதபடிக்கு இருந்தாலும் கூட கத்தாவே, மிக திறம்பட சரியான நபர்களை தெரிந்து கொள்ளவும், அவர்களை அவளோடு நாங்கள் பேசும் பொழுது அவளுடைய இருதயத்தின் காரியங்களை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏதோ எங்களுடைய பைபிள் ஸ்டடியில் இருக்கிற யங் பீப்புளுக்கு மட்டுமல்ல கத்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்குமே அது பிரயோஜனமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜனுஷாவுக்காக, ஜஷுவனுக்காக, ஜீவாவுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்காக நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட கத்தாவே ஹெல்ப் பண்ணக்கூடிய மற்ற ஒவ்வொருக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு கூட கத்தாவே நான்சி இன்டர்வியூ பண்ணதுக்காக முன் வந்து ப்ரிப்பேர் பண்ணதை நாங்கள் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, மற்ற சகோதரிகளுக்காக சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் விசேஷமாக சவுன் ராஜன் பிரகாஷ்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கொரோனா நாட்களிலும் குடும்பமாக அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர்கள் இழந்த காரியங்களையும் நீ அறிந்திருக்கிறீர். அதன் மத்தியிலே இன்னைக்கு சந்தோஷத்தோடு கூட கத்தாவே எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் அவர்களுடைய நல்ல கருத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளுக்காக குறிப்பாக ஆண்டவரே அந்த போக்கஸ்டாக மாணவ பணியிலே அவர் ஈடுபடுவதற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து சோன் ராஜன் பிரகாஷையும் அவருடைய மனைவியாரும் ஆண்டவரே அந்த அருமையான ரெண்டு குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் அநேக தனிநபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் ஆண்டவரே சமுதாயத்திற்கும் அவர்கள் ஆசீர்வாதம் வைக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று ஒரு சில நிமிஷங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியோடு கூட இடைபெறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு மாலையில ரெண்டு புஸ்தகங்களை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சகோதரன் ஜீவா வந்து அதை தமிழ்ல அடிக்கலாமான்னு சொன்னாரு, இல்ல வேண்டாம் அதை இங்கிலீஷ்லயே போட்டுருங்க. இந்த புஸ்தகம் Decision Making and the Will of God. இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கின புஸ்தகத்தை கிடைத்த புஸ்தகத்துல ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். எனக்கு அவ்வளவு சீரியஸா நான் எடுக்கல, ஆனா இந்த புஸ்தகத்தை நம்மளுடைய EHF members வாங்கிட்டு போய் யூஸ் பண்ண பிறகு ஒரு சிலர் அப்படியே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. And then they said it's a very good book. Of course, அது இந்தியாவில் பிரிண்ட் ஆகல, very unfortunate. ஆனா ஒரு எக்ஸலன்ட் புக், டிசிஷன் மேக்கிங் அண்ட் த வில் ஆஃப் காட். அவர் வந்து முதல் பகுதியில ட்ரெடிஷனலா கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று கொடுக்கக்கூடிய வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ரெண்டாவது பகுதியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இந்த மாதிரி ட்ரெடிஷனலா
கடவுள் சித்தத்தை இங்க அங்கன்னு போய் கண்டுபிடி தேடி கண்டுபிடிக்க போறேன் சொல்றதெல்லாம் பேச வேண்டாம், கொஞ்சம் வித்தியாசமா நம்ம யோசிப்போம் என்று சொன்னதை. சோ ராஜன் பிரகாஷ் இன்னைக்கு சொன்ன காரியங்கள் எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு, நான் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் நீங்க இந்த புத்தகத்தையும் நீங்க உபயோகிக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு யூஎஸ்ஏல பிரிண்ட் பண்ண இன்னொரு புத்தகம் இருக்குதை நான் அறிமுகப்படுத்துவேன். அது வந்து இந்தியாவில் அவைலபிள், நம்முடைய யூஎஸ்ஏ டிஎன் ஆஃபீஸ்ல இருக்கும், மற்றபடி சென்னை ஆஃபீஸ்ல இருக்கும் நான் நம்புகிறேன். அது இட்ஸ் வெரி மச் அவைலபிள். பட் அதை விட இந்த புத்தகம் மிக சிறப்பான ஒரு புத்தகமாக நான் கருதுகிறேன். தேவனுடைய சித்தம் என்று நம்ம சொல்லும் பொழுது சாவரின் வில் ஆஃப் காட், இறை ஆளுமை நாங்கள் போட்டிருக்கோம், சாவரின் வில் ஆஃப் காட். அது வந்து இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திலேயே நடத்தி கொண்டிருக்கிற உன்னதமான செயல்கள். நம்மளை வந்து அதை கண்டிப்பா அப்படிதான் டைட்டில் பண்ணும், சாவரின் வில் ஆஃப் காட். ரெண்டாவது காரியம் மாரல் வில் ஆஃப் காட், அறநெறி நிமித்தமாக கொடுக்கப்படக்கூடிய காரியங்கள். அதுதான் நம்ம பைபிள்ல வாசிக்கும் பொழுது அதிகமாக தேவன் வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறார். மகத்துவம் உள்ள தேவன் கிருபையாக நாம புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு நமக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை இன்னைக்கு மாலை வேளையில ஒரு கிளாசிக்கல் மெட்டாஃபர்னு சொன்னன்னா, ஒரு சின்ன குழந்தைய அம்மா தூக்கிட்டு போய் கடைகளை கூட்டிட்டு போய் காட்டுறது அதெல்லாம் இருக்குது. அது பிறகு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறது காலம் உண்டு, பிறகு கையை பிடிக்காம கூட்டிட்டு போற காலம் உண்டு, இப்போ கையை விட்டாச்சு. சோ கடவுளுடைய விருப்பத்தின்படி செய்வதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது தேர் இஸ் அ மாரல் லா என்பதை நம்ம திட்டமாக தெளிவாக பார்க்கிறோம். மூணாவது காரியம்தான் இண்டிவிஜுவல் லா, இண்டிவிஜுவல் வில், தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நான் செய்யறேனா, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும் என்ற ஒரு துடிப்பு காணப்படக்கூடிய காரியம். சோ சாவரின் வில் ஆஃப் காட் அதை நம்ம மாத்தவே முடியாது. மாரல் வில் ஆஃப் காட் ரொம்ப தெளிவா ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம், ஆனாலும் புரிந்து கொள்வதற்கு வந்து இந்த உதாரணம் அருமையான ஒரு உதாரணம். பெற்றோர் நமக்கு கொடுத்திருக்கிற மாரல் வில்ல வந்து இப்ப நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம், அதன்படி வாழ வேண்டும். இண்டிவிஜுவல் வில் ஆஃப் காட், இன்னைக்கு டிஸ்கவரிங் காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது சொன்ன உடனே டபார்னு இறங்குறது என்னன்னா இண்டிவிஜுவல் வில் ஆஃப் காட் தான். எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு ஜாப் கிடைக்கணும், எனக்கு நான் படிக்கணும், எனக்கு இது வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணும் சொல்லிட்டு அதுல கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் சொல்லி ஒரு துடிப்பு இருக்கிறதுனால எப்பவுமே சப்ஜெக்டிவா இண்டிவிஜுவல் வில் ஆஃப் காடுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா மற்ற ரெண்டையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ண துவங்கிட்டோம்னா, சாவரின் வில் ஆஃப் காட், மாரல் வில் ஆஃப் காட், இது ரெண்டையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ண துவங்கிட்டோம்னா கண்டிப்பாகவே மூன்றாவது காரியத்துல ராஜன் பிரகாஷ் கரெக்டா சொன்னது போல ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவோடும், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின் மூலமாகவும், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்தின் மூலமாகவும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதை மனசுல வைத்து இன்னைக்கு நம்ம வேத பகுதிக்கெல்லாம் நம்ம கடந்து போகலாம். யார் வாசிக்கலாம்? சத்யபாமா இஸ் ரெடி நினைக்கிறேன். ஒன்னு தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 8 வசனங்கள். சத்யபாமா ஒன்னுல் அன்றியும் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகம் அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல,
பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருள தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆமேன். Thank you so much, சத்யபாமா. சத்யபாமா வந்து மதுரை யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ராஜன் பிரகாஷ் மதுரை யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கிற நாகமலை புதுக்கோட்டில இருக்காங்க. We really thank God for our dear brothers and sisters in Madurai EU and EGM. Thank you, Satyabhama. Thank you. இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்த பின்பு இன்னும் அதிகமாக டிஸ்கஷனுக்குள்ள போகணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று நம்ம துடிப்பா இருக்கும் பொழுது முதலாவது காரியமாக நம்ம நினைக்க வேண்டியது தேவனை நான் பிரியப்படுத்தணும். I want to please him. சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நான் உனக்கு புத்தி சொல்கிறோம் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று. சோ இண்டிவிஜுவல் வில் ஆஃப் காட் என்று நம்ம சொல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய முதலாவது தேவை, அப்கோர்ஸ் இந்த பகுதி வந்து ஹவு டு டிஸ்கவர் காட்ஸ் வில், அதுக்காக கொடுக்கப்பட்ட பகுதி அல்ல. இது ஒன்னு தெசலோனிக்கேயர் வந்து தெசலோனிக்க திருச்சபையின் மக்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவும் ஆண்டவருடைய வருகை எப்போ இருந்தாலும் சரி, இப்போ இருந்தாலும் சரி, பிறகு இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும் என்ற செய்தியை பவுல் கொடுத்த ஒரு செய்தியில நம்ம வாசிக்கிறோம். அதனால டிஸ்கவரிங் காட்ஸ் வில்லுக்காக மட்டும் எழுதப்பட்ட ஒரு பகுதி கிடையாது. ஆனா கண்டிப்பா தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறித்து குறிப்பிடப்பட்ட செய்தி. நான் எது எடுத்து இதுக்கு எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா, மூணாவது வசனத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. திஸ் அ மாரல் வில், அறநெறிப்படி கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய சித்தம் சொல்லும் பொழுது பைபிள்ல நிறைய இருக்கிறது. அது ஒரு காரியம், நாம் பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைங்க. இரண்டாவது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்கள். தேவனுக்கு பிரியமா வாழ வேண்டும் என்பது புத்தி சொல்றோம்னா ரெண்டாவது காரியம் தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளா இருக்க வேண்டும். அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடவுளுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுன்னு சொன்னேன்னா ஐ நீட் டு கம் அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் காட். அதை விட்டுட்டு நான் கடவுளை யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அந்த தாட் வந்து கண்டிப்பா நாங்க சொல்ல விரும்புகிறோம். இப்ப ராஜன் பிரகாஷ் சொன்னதுலயும் சேத்ரா சொல்ல விரும்புறது, இட் இஸ் நாட் தட் ஐ want to do things so that God's will become my will. Na seiyiradhu da kadavulude villa maarunu solla thappana or kaaryam. That means kadavula vandu yen kaikku poda paakren illa kattarude adhigaarathukku kila na irukkum poludhu naan kadavulude sitthatha seivena valiya ennude sitthatha kadavulude sitthama maatha maaten. Innikku nariya kissavungalude vaalkaiyila viswasigalum maatikondanga, viswasigalum seiyakudiyathu. Aandavare naan jom pandren, naan fast panni jom pandren. நாங்க எல்லாம் சேர்ந்து அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து ஜெபம் பண்றோம். அதனால எங்களுடைய சித்தம் உம்முடைய சித்தமா மாறிடணும். அப்படியே உம்முடைய சித்தத்தை நாங்க என்னுடைய சித்தத்தை அப்படியே மாத்திடணும்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ ராஜன் பிரகாஷ் ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை நேசிக்கிறான், மேரி பண்ண போறான்னு சொன்னா ஆண்டவரே இது என்னுடைய சித்தம், உம்முடைய சித்தமா மாத்திடணும். அட் எனி காஸ்ட் யூ ஹவ் டு மேக் இட். அதே மாதிரிதான் என்னுடைய கேரியர், என்னுடைய எதுனாலும் சொல்லும் பொழுது இது என்னுடைய சித்தம், ஆனா இதை நீ மாத்திரணும் சொல்ற மாதிரி சொல்றது தப்பான ஒரு காரியம். சோ கர்த்தருடைய அதிகாரத்தின் கீழாக தீர்மானிக்கிறது டெஃபினட், தப்பே கிடையாது. நீங்க ஒரு பொண்ணை நேசிப்பதையோ ஒரு பையனை நேசிப்பதோ ஒரு கேரியரை குறித்து யோசிப்பதோ தப்பே கிடையாது. ஆனா தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளாக நீங்க இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சை. மூணாவது காரியம் பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற வார்த்தை என்னன்னா, ஏதோ நான் சிகரெட் குடிக்கிறது இல்ல, நான் இதை செய்யறது இல்லை, அதை செய்யறது இல்லை, மற்ற பொண்ணுங்களை போல் நான் சுத்துறது கிடையாது, சினிமா பார்க்கறது கிடையாது சொல்லிட்டு ஒரு சின்ன லிஸ்டை போட்டுக்கிட்டு நானும் பரிசுத்தவாட்டி நானும் பரிசுத்தவான், அல்லது நம்ம போட்டிருக்கிற டெஸ்ட்டு இந்த மாதிரி வெளிப்பிரகாரமான காரியங்களை வச்சு நான் பரிசுத்த மாட்டேன் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றது வந்து தவறான போதனை, தவறான எண்ணம். எவ்ரி திங் இஸ் நீடட். நம்ம வெளிப்பிரகாரமாக பரிசுத்தமா இருப்பது தேவனுடைய விருப்பம். ஆனா ஹோலினஸ் பரிசுத்தமா அழிக்க அழைக்கப்பட்டது செட் அபார்ட். நான் மற்றவங்களை போல கிடையாது, ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவள் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அது வந்து தேவனுடைய சித்தம். நான் உலகத்தின் மக்களை போல இல்லாதபடிக்கு பிரித்தெடுக்கப்பட்டவள் பிரித்தெடுக்கப்பட்டவன்.
இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் அப்படிதான் பிரித்தெடுத்து வைத்திருந்தது நிமித்தமாக ஒரு பசுத்த ஜாதியாக அவர்கள் அழைத்திருக்கிறார். மற்றவங்களும் தேவனை நோக்கி வரும் பொழுது அப்படிப்பட்ட பிரித்தெடுத்தல் நிமித்தமாக வந்ததாக நாம் பார்க்கிறோம். So give importance to the inward beauty of holiness. உள்ளத்துக்குள்ள காணப்படக்கூடிய மிக அருமையான அந்த பரிசுத்தத்தை குறித்து நம்ம யோசிக்க வேண்டும். அதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், உலக பிரகாரமான இந்த லஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் இருக்காதீங்க, உண்மையான அன்பு அந்த கடற்கள் இருக்கட்டும் சொல்லி கொடுத்து சொல்லதை நம்ம பார்க்கலாம். அதோடு கூட எனக்கு 8 வரைக்கும் அந்த பகுதி வருகிறதுனால நான் 8 வரைக்கும் நான் வருகிறேன். அதில் இன்னொரு ஆஸ்பெக்டையும் அவர் குறிப்பிட்டு சொன்னதை பார்க்கும் பொழுது, you have to love others, you have to respect others. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கடவுளுக்கு பிரியமா நான் வாழணும்னு ஆசைப்படுகிறேன், கடவுளுக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறேன், என்னுடைய சித்தம் படியல்ல ஆண்டவருடைய சித்தத்துக்கு நான் முழுதுமா ஒப்பு கொடுத்த பிறகு மற்றவங்களோடு இருக்கக்கூடிய உறவிலும் முக்கியம். ஸோ கடவுளுடைய சித்தம் என்று நான் யோசிக்கும் பொழுது கம்யூனிட்டி ஆஃப் காட்ஸ் பீப்புள், நான் மற்றவங்களை நேசிப்பதில்லை, மற்றவங்களை கனப்படுத்துவதிலையும் முக்கியமா காணப்பட வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். கடைசி 2 நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருள்ன தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், என்னுடைய விருப்பத்தின்படி வாழலாம். கடவுளுடைய சித்தம் சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தைன்னா விருப்பம், கர்த்தருடைய விருப்பம். ஸோ அதை நம்ம புரிஞ்சு கொள்வோம். கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய விருப்பம். இப்ப எனக்கு என் பையன் இருக்கான், என்னுடைய பையன் வந்து என்னுடைய சித்தத்தை செய்யறான்னு சொல்றதுன்னா நான் விரும்பக்கூடிய காரியத்தை அவன் புரிந்து கொண்டு செய்வதுதான் அப்பாவுடைய சித்தத்தை செய்யறான்னு சொல்றது. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது தேவனுடைய பிரியத்தை நான் புரிந்து கொண்டு தேவனுக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நீதியையும் பரிசுத்தத்தையும் செய்ய வேண்டும். இந்த பகுதியிலிருந்து இதை நான் ஹைலைட் பண்ணிட்டு இன்னும் சில காரியங்கள் பகிர்ந்து கொள்கிறேன். நான் சொன்ன இந்த 2 புஸ்தகம் இதுதான், சிங்க்ளேர் ஃபெர்குசன் அவருடைய புஸ்தகம் வந்து டிஸ்கவரிங் காட்ஸ் வில். அது வந்து இட்ஸ் வெரி மச் அவைலபிள் இன் இந்தியன் மார்க்கெட், கிறிஸ்டியன் புக்ஸ்ல இருக்குது, நல்ல புக். அதுக்கு முன்னால நாங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்துல, அதாவது 40 முன்னால, ஃபைண்டிங் காட்ஸ் வில்னு ஒரு சின்ன புக் ஒன்று உண்டு, ஜாக் புனன் எழுதின புஸ்தகம். அந்த காலத்துல ஒரு காலேஜ்ல முடிக்க போற ஒரு EU ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஜாக் புனன் 2 புஸ்தகத்தை கண்டிப்பா வாசிக்கணும். ஒன்னு வந்து ஃபைண்டிங் காட்ஸ் வில், 2 வந்து செக்ஸ் லவ் மேரேஜ். இது ரெண்டும் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபைண்டிங் காட்ஸ் வில் விட ஐ ப்ரிஃபர் திஸ் ஒன். அதனாலதான் அப்கோர்ஸ் USA தே டிசைடட் டு கோ ஃபார் இட், நாட் பிகாஸ் ஜாக் புனனை வேண்டாம்னு சொல்றதுக்காக அல்ல, டிஸ்கவரிங் காட்ஸ் வில் அவருடைய புத்தகம் பெட்டரா இருக்கும். அதுல ஒரு தாட் உங்களோட கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வழிகாட்டுதல் அது வந்து பிரைமரியா இருக்கணும்னு நினைச்சேன்னா இந்த 3 காரியங்கள் கண்டிப்பா தேவை. தேவனை நம்ம அறிந்திருக்கக்கூடிய காரியம் மிக மிக தேவை. தேவனிடத்துல அன்பா இருக்கிறது கண்டிப்பா தேவை. 3வது, அவருக்கு முழுதுமாக கீழ்ப்படிவது ரொம்ப அவசியம். சோ தேவனை அறிந்திருப்பது மிக அவசியம், அன்பா இருப்பது அவசியம், அவர் முழுவதுமாக கீழ்ப்படிவது அவசியம். இதை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி துடிப்பா இருக்கும் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு நான் தேவன் அறிந்து கொண்டிருக்கிறேன். இட்ஸ் நாட் தட் ஒன் டே நான் அறிஞ்சிட்டேன், ரச்சிக்கப்பட்டேன், அதனால நான் இப்ப தேவன் அறிஞ்சு கொண்டு அப்படி கிடையாது. அல்லது நான் டிசேபிள்ஷிப் கேம்ப் போனேன், அதனால எனக்கு நான் ஒரு டிசிஷனா இருக்கேன், அவர் எனக்கு மாஸ்டர், அதோட இல்லை. பிலிப்பியர் 3 அதிகாரத்துல பவுல் சொல்வது போல இன்னும் அதிகம் அதிகமாக நான் அறிந்து கொள்வதற்காக, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக எல்லாவற்றையும் குப்பையாக விட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு, இட்ஸ் அ ப்ராசஸ் நோயிங் ஹிம். அன்பு கூறுவது, இன் மை ரியல் ஹார்ட் ஐ லவ் காட் மோர் தென் எனி திங் ஐ லவ் காட், அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு. அன்பும் கீழ்ப்படிதலும் சேர்ந்துதான் போகும். நான் அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாம இருந்தோம்னா பிரயோஜனமே கிடையாது. ஸோ லவ் அண்ட் சப்மிஷன் கோ டுகெதர். அப்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய
தேவனை நாம் நேசித்த பின்பு அவருடைய கீழ்ப்படிந்து போனோம்னு சொன்னோம்னா தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்வது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மெச்சூர்ட் வே, லெட்ஸ் திங்க் ஆஃப் இண்டிவிஜுவல் வே, தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யக்கூடிய சித்தம் என்ற காரியத்தை ராஜன் பிரகாஷ் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. ஐ ரியலி தேங்க் காட். நாங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, நான் வந்து இந்த பிபிடி அவர்கிட்ட ஷேர் பண்ணமில்ல, ஐ டென்ட் டெல் ஹிம் எனி திங், பட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நிறைய பாயிண்ட்ஸ் இங்கே வர்றது நீங்கள் பார்க்க முடியும். தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி வி சே, யூ ஆர் அ மெச்சூர்ட் பர்சன், யூ ஆர் நாட் அ சைல்டு, அண்ட் யூ ஹவ் டு திங்க் ஆஃப் காட்ஸ் வில் இன் தட் வே. யுவர் ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் அ லாட். ரைட், நான் இப்படி பார்க்குறேன். ஒரு சில ரெண்டு பாயிண்ட் தான் சொல்லுவாங்க, மேரேஜ், அதுக்கு பிறகு கேரியர். நம்முடைய வாழ்க்கையினுடைய பணி என்ன என்பதை தீர்மானிப்பதும் வாழ்க்கை துணையை தேடுவதும், அது ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மூணாவதும் ஒரு முக்கியமான ஒரு காரியமா நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அதுதான் அதிகமா தேவையுள்ளதா இருக்கு நான் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், யுவர் மேரேஜ். அதுல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும் சொல்லும் பொழுது, யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் காட் வாண்ட்ஸ் யூ டு பி சிங்கிள் ஆர் டு ஹாவ் அ மேரேஜ் லைஃப். மேரீட் லைஃப் வந்து ஆண்டவர் திட்டமிட்ட ஒரு பெரிய பிளான் ஆஃப் காட். ஒரு சிலரை தேவன் தனியா இருக்கணும் தான் திட்டமிட்டிருக்கிறார். தோ ஒருவேளை நம்ம கோட் பண்ணலாம், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கான்னு சொல்லி சொன்னாலும் கூட, ஒரு சில மனிதர்களை மத்திய 19 அதிகாரத்தை படிக்கும்போது நம்ம பார்த்தோம், ஒரு சிலரை ஆண்டவர் அப்படி வைக்கணும்னு திட்டமிட்டிருக்கார். 1 Corinthians 7 சாரி, எடுக்குல கேக் இல்ல இல்ல, ஸ்கிரீன் கிளியர் ஆகிட்டா? ஸ்கிரீன் இப்போ தான் அங்கிள் விசிபிளா இருக்கு. திருமணத்துல என் லைஃப் பார்ட்னர் யார் என்பதை தேவனுடைய சித்தத்தை வேண்டும் என்ற ஒரு தாட் வந்து எப்பவுமே மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. நம்ம அதை கூட மிஸ் பண்ணிடலாம். நான் ஃபுல் டைம் ஒர்க்கில் இல்லாதபடிக்கு நான் கிராஜுவேட் ஆயிருந்துடுறேன், அது பிறகு கடவுள் நான் புஷ் பண்ணதுனால நான் திரும்ப மினிஸ்ட்ரிக்கு போனேன் சொல்லி சொல்ற டெஸ்ட் மணிஸ் நிறைய கேட்குறோம். அது ஒரு பணம் இருந்தாலும் கூட அதுலயாவது கொஞ்ச நாள் கழி நான் மாத்திக்கலாம். ஆனா கல்யாணத்துல தப்பா டிசைட் பண்ண பிறகு தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து கொஞ்சம் மாத்திக்கிறேன், நோ, தட்ஸ் நாட் ஸ்வில். அதனால தேவனுடைய சித்தத்துல டைவர்ஸ் வந்து கடவுளுடைய சித்தம் கிடையாது. இப்போ மத்தேயு 19 நான் போக விரும்புகிறேன். டைவர்ஸ் வந்து உங்களுடைய ஹார்ட் நிமித்தமாக மோசஸ் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இயேசுவானவர் சொன்னதை நம்ம பார்க்கலாம். எனவே நம்ம கண்டிப்பாகவே மிக முக்கியமான காரணம்னா மேரேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபைண்டிங் காட்ஸ் வில் இன் மேரேஜ். ரெண்டாவது நம்மளுடைய வாழ்க்கை பணி. அதுவுமே நல்ல ஒரு க்வெஸ்டின் நான்சி கேட்டாங்க. நான் வந்து ஒரு கேரியர் யோசிக்கிறேன் பட் ஸ்டடிஸ் வித்தியாசமா போகுது.
நான் ஐ வாண்டட் டு பிகம் எ டாக்டர் ஆனா நீட்ல பாஸ் பண்ண முடியல ஓகே என்ன செய்யறது எப்படியாவது நான் போயுமா நாட் பாசிபிள் ஸோ கேரியர் திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டடிஸ் போகாத படிக்க இருக்கும் பொழுது வி நீட் டு திங்க் சீரியஸ்லி மூணாவது மிக முக்கியமான காரியம் நம்முடைய லைஃப்ல சில ஸ்பெசிபிக் டைம்ல யோசிக்க வேண்டிய காரியம் ரைட் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கேட்கணும் அவசியம் கிடையாது நான் இன்னைக்கு சாயங்காலம் இந்த சட்டை போடுறது தேவனுடைய சித்தமா இல்லையா இன்னைக்கு நைட் நான் டின்னர் சாப்பிடுறது தேவனுடைய சித்தமா இல்லையா நோ நாட் அட் ஆல் நாட் அட் ஆல் ஆனா ஒரு சில நேரங்களில கேட்கணும் கேட்கணும் இன்னைக்கு நைட் சாப்பிடாம இருக்கிறது கடவுள் சித்தம் போல இருக்குதே டு ஐ நீட் டு டு இட் மேபி காட் வில் கைட் யூ தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங் இது வந்து ஒரு சாதாரண காரியம் சட்டை போடுறதோ அல்லது சாப்பிடுறதோ சாதாரண காரியம் சொல்லி விட முடியாது சில நேரங்களிலே ஆண்டவர் அப்படி செய்ய சொன்னபடி உங்களை தூண்டினார்னா எதுக்கும் விருப்பமா இருக்கணும் சோ அது மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சில பிரச்சனைகள் நான் இங்க போவது சரியா நான் இதை செய்வது சரியா என்று ஒரு சில காரியங்கள் யோசிக்கலாம் அது மாதிரி நிறைய காரியங்கள் நான் யோசிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரெண்டாவது குவஸ்டின் ரொம்ப ஈஸி பட் யோசிக்கும் பொழுது 74 நவம்பர்லயே நான் டிசைட் பண்ணிட்டேன் ஆனா 77 அக்டோபர் நவம்பர்ல நான் டிசைட் பண்ணும் பொழுது ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரி போகவா வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகவா வெரி டிஃபிகல்ட் நான் மினிஸ்ட்ரிக்கு வர டிசைட் பண்ணது ரொம்ப ஈஸி ஆனா எந்த மினிஸ்ட்ரி அப்போ வந்து எனக்குள்ள ஒரு பெரிய பயம் என்னன்னா ஆண்டவே நான் தப்பு செய்யக்கூடாது நான் ஸ்டூடெண்ட் மினிஸ்டர் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா வில்லேஜ் மினிஸ்டர் ஃபெயிலியர் ஆகக்கூடாது ராஜன் பிரகாஷ் ரொம்ப அழகா சொன்னாங்க ஒன் பி ஃப்ரூட்ஃபுல் ஆண்டவரே அந்த பயம்க்குள்ள ஒரு பயங்கர தாக்குதல் உண்டாகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி பிறகு ஆண்டவருடைய திட்டத்தின்படி மாணவ பணிக்குள்ள வந்தேன் அது ஒரு தனி ஸ்டோரி பட் தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங் சோ கேரியர் அண்ட் ஸ்பெசிபிக்ல வந்து கண்டிப்பா அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான பார்க்க முடிகிறது அதாவது காரியங்களை பார்க்கும் பொழுது பண்ணாங்க அதேதான் திரும்ப நம்ம சொல்ல போறேன் முதலாவது காரியம் பைபிள் சோ பைபிள் வந்து நீ ஒரு Considers God's word, ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமா பேசப்படும் வெரி இம்பார்ட்டன்ட் அதை குறித்து நம்ம டீட்டெயிலா படிக்கணும் எப்படி ஆண்டவர் சித்தத்தை நம்ம காண்பிக்கிறான்னு சொல்லிட்டு ரெண்டாவது இன்னர் பீயிங்ல இருக்கக்கூடிய இன்னர் பீஸ் இன்னர் கைடன்ஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா சரியா அதனாலதான் செக்ட் போடுறேன் தென் மூணு காரியம் பர்சனல் டிசையர்ஸ் God knows it. உங்களுடைய அப்பா அப்பா சோ உங்களுடைய பர்சனல் டிசையர்ஸ் பாக்குற அதனால தம்பிமார் தங்கச்சிமார் ராஜன் பிரகாஷ் சொன்னது போல மேரேஜ் சொல்லும் பொழுது டோன்ட் கவர் அப் அண்ணே அங்கிள் எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பிலீவரா இருந்தா போதும் அது வந்து இப்போ கேட்டு நாங்க அழிச்சு போயிட்டோம் உடனே நாங்க ஸ்டாப் பண்ணி கேட்க வேண்டிய அடுத்த கேள்வியே பிளஸ் வாட் ஆர் யுவர் பர்சனல் டிசையர்ஸ் கண்ணாடி இல்லாத ஒரு பையன் நல்ல கிட்டார் போடக்கூடிய ஒரு பையன் வேணும் அது நிறைய பர்சனல் டிசையர்ஸ் சரியா அவன் வந்து கண்டிப்பா இருக்கணும் எப்படியோ யூனிவர்சிட்டி கிராஜுவேட் இருக்கணும் அவன் எந்த காலேஜ்ல படிச்சிருந்தாலும் பரவாயில்ல சரியா ஒரு டிகிரி முடிச்சவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான் எனக்கு அது வேண்டாம் அட்லீஸ்ட் என் கல்யாண கார்டில் போடும் பொழுது காரியங்கள் நமக்குள்ள வச்சுக்கிட்டு கடவுளோம் புரிஞ்சா நீங்க சிரிக்காது நான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாமி பிலீவரா இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ஆசை என்னன்னா எங்களுடைய காலத்துல டைப்ரைட்டர் மூலம் தான் லெட்டர்ஸ் அனுப்பணும்
எனக்கு ஊழியத்துக்கு வந்து நான் ரொம்ப லெட்டர்ஸ் எழுதணும் அது மாதிரிலாம் போடும் பொழுது என் ஒய்ஃப் வந்து கம்ப்யூட்டர் டைப்ரைட்டர் படிச்சிருக்கோம். இன்னொரு கொஞ்சம் ஆண்டவரே கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சுதான் நல்லா இருக்கும், காரணம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஊழியர் செஞ்சுட்டு இருக்கேன், பர்சனல் டிசையர்ஸ். ஆனா நான் இந்த மேரேஜ் ப்ரொபோசல் அப்பெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப சின்சியரா நாங்கள் செய்யக்கூடியது, அப்படி செய்யும் பொழுது போய் சொல்லிட்டேன், அக்கா அண்ணே எனக்கு ஊழியத்துக்கு வரும் பொழுது ஐ டிட் சே நோஸ் இங்கிலீஷ் ஒன்றும் கிடையாது, ஐ நியூ தட் திஸ் இஸ் காட்ஸ் வில், பிலீவ் இந்த மூணு காரியம் ஆண்டு மனைவிட்டப்படுத்தார் இந்த மூணு தான் என்னுடைய. When you have personal desires, don't worry about it. We'll go for it. We'll never be able to. Or sell doors. Open doors. The persons drop out of it. And then the carding will drop out of it. But it's soon like that. Then. Billy uncle, voice konjam break aagudha uncle. நினைக்காதீங்க அல்லது உங்க பாஸ்டர்ஸ் நினைச்சாதீங்க, many many people can help you. சில நேரத்துல so and progression for some of us can mislead you, mislead one number one பண்ண விரும்புறோம், அதனால you have to go to the right people and definitely it's very important. Then use common sense. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 300 பாயிண்ட் நான் சொல்லணும்னா is common sense. For a child of God, you are a matured Christian, use common sense. ஏன் common sense இல்லாத படிக்கு வாழ்றீங்க? போலாம். தேவனுடைய டைம் ஸ்டைலிங் ரெண்டு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து காட்ஸ் வேர்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அங்கிள் ஹஸ் ஆஸ்க்ட் டு கண்டினியூ.
If we have any questions, we can discuss. I think we'll pray and then we'll do. Amma, without tongue, it's not good to discuss. Okay. Okay. Namma pray pannirlana. Discussion ku we have Rajan Prakash uncle. We have Julius Tata and all that. So we can discuss. Namma pray pannita, then we'll discuss. Sure. And so, matumaga, namma இறுதிக்கு வந்துவிட்டோம். க்ளோசிங் ப்ரேயர் பண்ண நம்ம மத்தியில் நம்ம அருமை ராஜி ஆண்டி இருக்காங்க. ஆண்டி ப்ரேயர் பண்றீங்க. ஹலோ ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட சுவாமி தேவனுடைய சித்தத்தை அறிதல் என்ற கருப்பொருளை ஆராயும்படியாக உதவி செய்தீர்கள். உங்களுக்கு நன்றி சுவாமி. எங்களோட இடைப்பட்டு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இன்டர்வியூ மூலம் எங்களோட பேசினீங்க சுவாமி, உங்களுக்கு நன்றி சுவாமி. அப்பா அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தாப்பனே. நாங்க எங்க செல்ஃபுக்கு மறித்து ஆண்டவரே உம்முடைய பிளான்ல நாங்க உம்முடைய சித்தத்துல நாங்க நிலை நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அதற்கு எங்களை நாங்க எங்க லைஃப ஆயத்தப்படுத்தணும் சுவாமி. ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்க உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. உம்மோடு உம்மிடத்துல முழு ஆண்டை நாங்க உமக்கு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க அப்பா. அம்முடைய அதிகாரத்துக்குள்ள இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே நம்முடைய வேதத்துக்கு நாங்க கீழ்ப்படிய சுவாமி, வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. நாங்க முற்றிலுமாய் கத்தாவே இந்த சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணித்து வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மில்லி அண்ணாவை ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே ராஜன் பிரகாஷ் பிரதரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேணுமா சிவிக்கிறோம் சுவாமி. எஸ்பெஷலி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன் நம்முடைய கரத்துல கொடுக்குறோம் சுவாமி. அவங்க கெரியர்ல நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. நம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட ஆண்டவரே நீர் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுடைய ஸ்டடீஸ்ல அவங்களுடைய ஃபியூச்சர்ல ஆண்டவரே நம்முடைய சித்தத்துல அவங்க நிலைத்திருக்க கத்தாவே அவர்களுக்கு ஏற்ற பலனை நீர் தர வேண்டுமா சிவிக்கிறோம். அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தியுடைய கரத்திலே கொடுக்கிறோம் எல்லா துதிக மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Thank you so much, auntie. So, இன்று கலந்து கொண்டிருக்கும் உங்க அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சோ மட்டுமாக எல்லாரும் நம்ம டிஸ்கஷன் செஷனுக்குள்ளாக போகலாம். துல்லிய அங்கிள் வருவாங்க, நம்ம ஜாயின் பண்ணுவாங்க, நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பட் அதுக்குள்ளார நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க